வணக்கம் அன்பு நண்பர்களே, பகவான் கிருஷ்ணர் தன் குழந்தை பருவத்தை கழித்த 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நந்தபாபாவின் இல்லத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கம்பத்தில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோகுலத்தின் தெருக்களில் விளையாடுவதும் வெண்ணெய் திருடுவதும் கோபியர்களை துன்புறுத்துவதும் அவர்களின் பானைகளை உடைப்பதும் தான் பகவான் கிருஷ்ணரின் சிறு வயது வழக்கம். சிறு வயதில் இருந்தே அவரது இத்தகைய கதைகளை நாம் கேட்டு வருகிறோம். பகவான் கிருஷ்ணர் தொடர்பான கதைகளுக்கு இந்து மதத்தில் அதிக அளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பகவான் கிருஷ்ணருடன் தொடர்புடைய கோவில்கள் என்று வந்தால் முதலில் நம் நினைவுக்கு வருவது மதுராவின் துவாரகாதீஸ் கோவிலும் பிருந்தாவனத்தில் இருக்கும் பாங்கே பிகாரி கோவிலும் தான். ஆனால் கிருஷ்ணரின் குழந்தை பருவத்தோடு தொடர்புடைய ஒரு கோவிலானது மிகவும் பிரபலமானது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது சௌராசி கம்பா கோவில் என்று அழைக்கப்படும் கோகுலத்தின் நந்தபவன் கோவிலாகும். கோகுலத்தின் இந்த புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோவில் பல சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் தன்பால் ஈர்க்கிறது. மதுராவின் துவாரகாதீஸ்வர் கோவிலுக்கும் பிருந்தாவனத்தில் உள்ள பாங்கே பிகாரி கோவிலுக்கும் செல்வதற்கு குறுகிய தெருக்களை கடந்து செல்வதை போல இந்த கோகுல கோவிலுக்கும் நாம் குறுகிய தெருக்களை கடந்துதான் போக முடியும். இக்கோவிலுக்கு அருகே யசோதா பவன் இருக்கிறது. பலராமர் பிறந்த பிறகு யசோதா இந்த இடத்தில் சில காலம் தங்கியிருந்தாள் என்று நம்பப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் இக்கோவிலில்தான் கழிந்ததாக நம்பப்படுகிறது. வசுதேவரும் வாசுகியும் கம்சனால் சிறைபிடிக்கப்பட்ட போது பகவான் கிருஷ்ணர் நந்தபாபா மற்றும் தாய் யசோதாவோடு இந்த வீட்டில் வசித்து வந்தார். இந்த கோவிலில் கிருஷ்ணரின் குழந்தை வடிவம் இருக்கிறது. இங்கு பல சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று பூமியிலிருந்து தானாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. இக்கோவிலுக்கு அருகே ஒரு மாட்டு தழுவம் இருக்கிறது. இந்த கோவில் நந்தபவன், நந்த் மகால் மற்றும் சௌராசி கம்பா கோவில் என பல பெயர்களால் அறியப்படுகிறது. இக்கோவிலில் 84 தூண்கள் வீற்றிருப்பதால் 84 கம்பா கோவில் என்று அறியப்படுகிறது. இக்கோவிலின் சுவர்களில் கிருஷ்ணரின் புகைப்படங்கள் மற்றும் ஓவியங்கள் நிறைந்திருக்கின்றன. மேலும் இந்த சுவர் வழியாக கிருஷ்ணரின் குழந்தை பருவம் தொடர்பான பல கதைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அங்கு சென்று தினமும் கோவிலுக்கு வருபவரிடம் கேட்டால் இக்கோவில் தொடர்பான பல்வேறு நம்பிக்கைகள் நமக்கு கிடைக்கின்றன. நந்த பாபாவின் கோவிலை பற்றி ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதில் பகவான் கிருஷ்ணர் கோகுலத்தில் தன் பெற்றோருக்கு 4 புனித ஸ்தலங்களான பத்ரிநாத், துவாரகா, கைலாஸ் மற்றும் ராமேஸ்வரம் சென்றால் கிடைக்கும் மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். எனவே அவர் தன் வீட்டில் 84 தூண்களை வைக்குமாறு விஸ்வகர்மாவிடம் கேட்டார். கலியுகத்தில் இந்த தூண்களை யாராலும் எண்ண முடியாது என்று விஸ்வகர்மா கிருஷ்ணரிடம் கூறியிருந்தார். இதனால்தான் இக்கோவிலுக்கு சென்றால் இந்த 4 தலங்களுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் இக்கோவிலில் இருக்கும் தூண்களை யாராலும் எண்ண முடியாது என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இங்கு ஒரு தூண் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் ஏன் 84 தூண்கள் மட்டும் உள்ளன என்று இப்போது நீங்கள் எண்ணுவீர்கள். இதற்கான பதில் நம் புராணங்களில் கிடைக்கிறது. நம்பிக்கைகளின்படி இந்து மதத்தில் 84,00,000 எழுத்துக்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதை கடந்துதான் ஒரு நபர் மனித உருவத்தை பெறுகிறார். எனவே இக்கோவிலில் 84 தூண்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இது உலகம் முழுதும் உள்ள வாழ்க்கையை பற்றி கூறுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.